வணக்கம். டாக்டர் ஜிகேஆர் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கடனை கையாளும் நுட்பம், ஹவு டு ஹேண்டில் கிரெடிட் லோன்ஸ், இந்த டாபிக் தான் இன்னைக்கு பேச போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. கடன் வாங்கிறது ரொம்ப ஈஸி, கடனை திருப்பி கட்டுறது தான் கஷ்டம். அது ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம், ஒரு கடமை. கடன் வந்து சுமை கிடையாது, கடமை. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நம்பர் ஒன், கடன் வாங்கிட்டோம்னா திருப்பி கட்டுறதுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டீங்க, எப்படி அதை கட்டுறது? ஆன் டைம் வந்து பேமெண்ட் பண்ணணும். இஎம்ஐ இருக்கும், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதுக்கு ஒரு டியூ டேட் இருக்கும். அந்த டியூ டேட்டுக்குள்ள அந்த பேமெண்ட், அந்த அமௌண்ட் போய் சேரணும். இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. சரி, என்னுடைய மாத வருமானத்தில், என்னோடய மந்த்லி இன்கமில் நான் எவ்வளோ இஎம்ஐயை நான் கமிட் பண்ணலாம்? ஒரு சின்ன தம்பு ரூல் சொல்கிறேன், 50% தான். 50% மேலே உங்களுடைய மாத வருமானத்தில் இஎம்ஐ வந்து லோன் எடுத்துக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், சரி மாதம் வந்து 80,000 ரூபா சம்பாதிக்கிறேன், அப்போ 40,000 தான் என்னோடய இஎம்ஐ போகணும். இந்த 40,000ங்கிறது என்னோடய கார் லோன், கார் இஎம்ஐ, ஹவுசிங் இஎம்ஐ, பர்சனல் இஎம்ஐ, பர்சனல் லோன் இஎம்ஐ எல்லாம் சேர்த்து தான். சரி, இது நான் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னுடைய இஎம்ஐஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, என்னோடய கடன் ரிக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரே சொல்யூஷன் தான். ஸோ உங்களுடைய வருமானத்தை பெருக்கணும், இன்க்ரீஸ் யுவர் இன்கம், ஸோ தட் உங்களோட இஎம்ஐயோட பேஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதை ஒரு ரிவர்ஸில் சொல்லணும்னா, கடன் கொடுக்குறவங்களும் உங்களுடைய மந்த்லி ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி தான் கடனை கொடுப்பாங்க. நார்மலாக வந்து ஒரு 55% 60% வரைக்கும் எடுத்துப்பாங்க, பட் நீங்கள் அதை பேஸாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய தம்புரூலே 50% தான் இருக்கணும். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இஎம்ஐ கட்டும்போது இஎம்ஐ வந்து ஒரு 28,500 ரூபா இருக்குது அப்படின்னா 20,000 கட்டக்கூடாது, 28,000 கட்டக்கூடாது, அந்த சொச்சம் வைக்கவே கூடாது. ஃபுல் பேமெண்ட்டு ஆன் டைம் கட்டணும். ஸோ ஆன் டைமும் கட்டணும், ஃபுல் பேமெண்ட்டும் கட்டணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நான் 28,500 கட்டினா அது இஎம்ஐ தானே? கிடையாது. டியூ நாட் பெய்டு வில் ஆல்வேஸ் பி ட்ரீட்டட் ஆஸ் அ டிஃபால்ட். நீங்கள் வந்து கடன் கரெக்டான டைமுக்கு கட்டலைங்கிறது ரெக்கார்ட் ஆகும், உங்களுடைய சிபில் கிரெடிட் ஸ்கோரில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, இந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. நார்மலாக அந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய டியூ அமௌண்ட் வந்து 38,400 ரூபா, மினிமம் வந்து 5,000 ரூபா கட்டுங்க. நான் மினிமம் கட்டிடுறேன். மினிமம் கட்டினா என்ன ஆகும்? அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் பேமெண்ட்டே இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு கமிட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 100% ஹானர் பண்ணுற மாதிரி இருங்க. இந்த மினிமம் பேமெண்ட்டை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுக்கு ரிவர்ஸ் ஒன்று இருக்குது. சரி, என்னால் வந்து அவ்வளவு பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணலாம்? பெஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து பே பண்ணிடுங்க. அதுதான் வந்து கரெக்ட் மெத்தட் ஆஃப் கிளியரிங் யுவர் கிரெடிட் கார்டு டியூஸ். மினிமத்தை வந்து கட்டிட்டு அந்த கிரெடிட் கார்டு டியூஸை டெஃபர் பண்ணுறது கரெக்ட் மெத்தட் கிடையாது. சிமிலர்லி, திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வரும், ஒரு விண்டு ஃபால் கெயின் வரும். இந்த விண்டு ஃபால் கெயினை வந்து என்ன பண்ணுறது? நான் வேறு ஒரு பர்பஸ்க்கு நான் செலவு பண்ணுறேன், நான் வந்து எனக்கு இந்த ரிக்குயர்மெண்ட் இருக்குது, நான் வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், அதெல்லாம் செகண்டு தேர்டு ப்ரையாரிட்டி தான். ஒரு விண்டு ஃபால் கெயின் வந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களோட இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணி கட்டுங்க. ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் சேர்த்து கட்டுங்க, 3 இன்ஸ்டால்மெண்ட் சேர்த்து கட்டுங்க. இந்த ஃப்ளெக்ஸி இஎம்ஐன்னு பேர் அதுக்கு. ஃப்ளெக்ஸி இஎம்ஐ அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியும் கட்டலாம், 2 இஎம்ஐக்கு நடுவில் கட்டலாம், இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணி கட்டலாம். சரி, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஒரு 7-8 லோன் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டியூ டேட்ஸில் இருக்குது, சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். ஏன்னா எல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் டேட்டு போட்டு டைம் போட்டு ஹானர் பண்ணிங்கன்னா
மேபி சம்டைம்ஸ் அமௌண்ட் வந்து பேங்க்ல இருக்கும், இல்லாம போகும், மிஸ் ஆயிடும். ஒரு இஎம்ஐ மிஸ் ஆனாலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து பட்டுன்னு இறங்கும். இதை பத்தி வந்து இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன், எப்படி வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்ங்கிறது. ஸோ ஒரு 7 இஎம்ஐஸ் போறதுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு லோன் அமௌண்ட்டை வாங்கி கன்சாலிடேட் பண்ணி எல்லா லோனையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டு மானிட்டர் யுவர் லோன் இன் அப்ராப்ரியேட் வே. சரி, எப்போவுமே பர்சனல் லோன் கொடுக்கும்போது அவங்க கொலாட்ரல் கேட்க மாட்டாங்க, அது அன்செக்யூர்ட் லோன் தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லோன் வாங்கினாலே அதுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும். தயவு செஞ்சு பேக்கப் இல்லாமல் லோன் வாங்கவே கூடாது, கடன் வாங்கவே கூடாது. ஸோ உங்களுக்குன்ட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, ஒரு கொல்லாட்ரல் இல்லாமல் பண்ணாதீங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் நெசசிட்டி அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி அவசியம் கண்டிப்பாக வரும். அடுத்த முக்கியமான விஷயம், எப்போவுமே வந்து ஒரு கடன் எடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்துருங்க ஒரு பேக்கப். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் லோன் எடுக்கிறீங்க, ஒரு 50 லேக்ஸுக்கு ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா மேண்டேட்டரி இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா நார்மலி அமௌண்ட் கம்மியாக இருக்கும்போது அந்த ரெக்குயர்மெண்ட் இருக்காது. மேபி அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த லைபிலிட்டி போச்சுன்னா அவங்க மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு இருக்கணும். பட் ஒரு ஹெவி லோன் அமௌண்ட்டு, ஹெவி இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறேன், ஆகாறு அளவிட்டு இதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. என்ன மீனிங் இருக்குது? வருமானம் வந்து சின்னதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எஸ்பெஷலி அவுட்ஃப்ளோ வந்து அதே கண்ட்ரோலில் இருந்ததுன்னா. அதை நம்ம ஒரு நல்ல பாடலே இருக்குது, வரவு 8 அணா செலவு 10 அணா அப்படின்னு இருக்கும். ஸோ வரவு 8 அணானா செலவு 4 அணா தான், அதுக்கு மேலே இருந்து அந்த கோட்பாடுக்குள்ளேயே அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே மேனேஜ் பண்ணிங்கன்னா வரவு 8 அணா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் வந்து நம்ம திருவள்ளுவரே அந்த காலத்தில் சொல்லியிருக்கார். சரி, ஒரு இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன், கடன் வந்து ரத்து ஆனாலும் இல்லை தள்ளுபடி ஆனாலும், சரி ஒரு 80,000 ரூபா கடன் வாங்குகிறேன், செட்டில்மெண்ட் பண்ணுறோம். இந்த செட்டில்மெண்ட் பண்ணும்போது என்னால் 30,000 தான் கொடுக்கணும். ஸோ 30,000 கொடுத்து நீங்கள் செட்டில் பண்ணுறீங்கன்னா இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு 50,000 ரூபா, அது வந்து உங்களுக்கு இன்கம், வருமானம், டேக்ஸபிள் இன்கம், மறந்துடாதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நாராயணசாமி கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறார், சார் பேங்க் லோன் வாங்கி கார் வாங்கினேன், என்னால் கட்ட முடியல, அதனால் காரை சீஸ் பண்ணிட்டான். அப்படிதான்ப்பா பண்ணுவேன், டைமு கட்டலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? சார் இது தெரிஞ்சிருந்தா கல்யாணம் கூட நான் வந்து பேங்க் லோன்லேயே வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறது இவங்களை? நண்பர்களே, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள், கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கீழே டைப் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் அளிக்கப்படும். நன்றி.